சீ ஓ ஓ தம்பி ஓ அந்தடா தம்பி அந்த கர்ணாவோட எனக்கு கல்யாணமா ச்சே என்னடா அடி இது சும்மா இது எனக்கு டிரஸ் ஃபேஷன் மட்டும் நினைச்சேன் உண்மையாவே மாப்பிள்ள அலங்காரம் நடக்குது என்னது பைத்தியக்காரா சைவம் சாப்பிட்டு அசைவ வேலைங்க செய்யறவண்டானா பப்ளிக் ரோட்ல உண்ணாவிரதம் இருந்த ரத்தன வேலுவை தூக்கம் கலையாம கொலை பண்ண கொடிய வண்டானா அவளை எம்மருமகள் ஆக்குவானா அப்ப இந்த அலங்காரம் உறவினருங்க செய்ய வேண்டிய அலங்காரத்தை ரவுடிங்க செஞ்சு விடுறாங்கன்னா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு அர்த்தம் வண்டர்ஃபுல் டாடி என்ன விட்டுடுங்க ப்ளீஸ் நான் ரொம்ப தன்மானம் உள்ளவ மிஸ்டர் காசிபதி கேஸ்ல தோத்து போயிட்டேங்கிற அவமானத்தை தாங்கிக்கிறத விட உன்னை கொலை பண்றது மேலன்னு தீர்மானம் பண்ணி என்ன கொலை பண்ணிட்டு தப்பிச்சுக்கலாடிங்க ஈஸியா ஸ்டேஷன்ல ஏஎஸ்பி தனியா இருக்கும்போது சர்க்கிள் அடிச்சு கொலை போனாரு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த ஏஎஸ்பி அவரை சுட்டு கொல்ல பண்ணிட்டா அன்னைக்கு ஒரு நாள் சூரியமூர்த்தி கிட்ட இருந்து காப்பாத்திக்கிட்டேன் உன் உயிரை இன்னைக்கு என்னால நீ இழக்க போற கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா நினைச்சு சொல்லு மணப்பெண் அலங்காரத்தோட கருணாவும் கல்யாண மண்டபத்துக்கு கார்ல ஊர்வலமா கொண்டு வருவாங்க அவ மேல முத்துகிருஷ்ணனோட ஆளுங்க பெட்ரோல் கலந்த பன்னீரை தெளிப்பாங்க ஒண்ணு இல்லம்மா கார்ல பெட்ரோல் லீக் ஆகுது அவ்வளவுதான் மண்டபத்துக்கு போய் சேரத்துக்குள்ள ஊர்வலத்துல கொளுத்துற பானவெடி அவ மேல பட்டு எரிஞ்சு போறதுக்கு முத்துகிருஷ்ணன் பிளான் பண்ணிருக்க சகோதர சகோதரிங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்போ இந்த கல்யாணம் நடக்காது எவ்வளவோ ஆடம்பரமா ஊர்வலத்துல கல்யாண மண்டபத்துக்கு வந்த ஏன் வருங்கால மருமக தீ விபத்துக்கு ஆளாகி இறந்துட்டான்னு இப்பதான் தெரிஞ்சது இந்த திருமண மண்டபத்தை இரங்கல் கூட்டமா மாத்துறேன் இறந்து போன இம்மருமகளுடைய ஆத்ம சாந்திக்காக 2 நிமிஷம் மௌனமா இருப்போம் அதிர்ச்சியா இருக்கா முத்துகிருஷ்ண சார் கற்பு இழந்த உங்க மருமகள் தீயில புனிதமாகி திருமண மண்டபத்துக்கு தானே வந்திருக்கா வாசிங்க நாதஸ்வரத்தை நிறுத்துங்க நிறுத்துங்க எதுக்கு நிறுத்தணும் பத்திரிக்கையில குறிப்பிட்ட முகூர்த்தம் இன்னும் தாண்டி போகல நீங்க நிறுத்துங்க உட்கார மனமேடையில புரோகிதரே இந்த முகூர்த்தத்துல இந்த கல்யாணத்தை நடத்தலாமா அந்த விபத்து நடந்திருக்கிறதுனால நல்ல முகூர்த்தம் பாத்துக்கிறது உத்தமம்
முகூர்த்தம் பாக்குறதுக்கு இது கன்னியாதானம் இல்ல, மனைவிதானம். தாம்பத்திய உறவு பொறுத்தவரையில அவங்க தம்பதி ஆயிட்டாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த விபத்து நாளைக்கு என் பையனுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? பஞ்சாங்கத்தை பார்த்து நான் வேற ஒரு நல்ல முகூர்த்தம் வைக்கிறேன். பஞ்சாங்கம் பார்த்துதான் உன் புள்ள மானபங்கம் செஞ்சானா? ஏண்டா, நேத்து வரையில என் பின்னால நாக்கல எச்சில் வழியை சுத்திட்டு இருந்த, இன்னைக்கு கொலைக்க ஆரம்பிச்சிட்டியா? அதிகமா பேசுனா கடிச்சிட வேண்டா. Shut up, you shut up, you shut up. நாயோட என்ன பேச்சு? இந்த கல்யாணம் நடக்காது, நீ வா. அந்த பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு விழத்துக்கு வந்து இங்க இருந்து எவனாவது வெளியே போனீங்க, உங்க கழுத்தை முறிச்சிடுவேன். சட்டப்படி போனா உங்க சர்வீஸ் காலத்தில் அவனை மாத்த முடியாது. கற்பழிப்பு வழக்கில் முத்துகிருஷ்ணனின் மகன். பாத்தீங்களா, திருமண பெண் கொலை முயற்சி. இவங்க எல்லாம் அரசியல்வாதிங்க. அது என்ன எந்த வகையிலும் பாதிக்காம பாத்துக்கங்க. சக்கரவர்த்திய நான் ஜெயிக்க வைக்கிறேன். எப்படி ஜெயிக்க வைப்ப? நைட்டோட நைட்டா வெளியில இருந்து ரவுடிங்களை வரவழைக்கிறேன். வேண்டிய அளவுக்கு வெடிகுண்டு வரவழைக்கிறேன். காக்கி டிரஸ்ல காவல் காத்து கள்ளவுட்டு போட வைக்கிறேன். ரவுடிங்க, கேடிங்க, சமூக விரோத சக்திகளை சிட்டில எங்க பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாம் தலைவரே ஆயிட்டாங்க மேடம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க இருந்தாலும் சரி, தேடி பிடிங்க. அரெஸ்ட் பண்ணி தேர்தல் முடியற வரைக்கும் ஜெயில போடுங்க. அக்செப்ட் வைஜெந்தி, ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் லீவ் திஸ் ஹால். என்னமா, என்ன வேலை செய்யற நீ? சமூக விரோத சக்திகளை நடுவுல வச்சுட்டு முத்துகிருஷ்ணன் தப்புள்ளே ஜெயிக்க வைக்க பாக்குறாரு சார். இருக்கலாமா, ஆனா அவங்க எல்லாம் பார்ட்டி தொண்டர்களை அநியாயமா கைது செஞ்சோம்னு கலாட்டா செய்வாங்க சார். ஒரு அப்பாவிய மானபங்கம் செஞ்சு அந்த குற்றத்துல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக 25 லட்சம் செலவு பண்ணி சக்கரவர்த்தி இளைஞராணி தலைவர் ஆயிட்டான். இப்ப 50 லட்சம் செலவு பண்ணி எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டா, நாளைக்கு மந்திரி ஆவறதுக்காக கள்ள ஓட்டு கூட போட வைப்பான். உண்மைதாமா, நாம நாட்டின் வருங்காலத்தை நிர்ணயிக்கிறவங்க இல்ல. ஒரு நாள் அவனை கற்பழிப்பு கேஸ்ல கோர்ட்டுக்கு கொண்டு போன, என்னாச்சு? வெறும் ஏமாற்றத்தோட திரும்பி வந்த, ஆனாலும் உனக்கு மெமோ கொடுக்கல. இன்னொரு வாட்டி மறைமுகமா அவன் அடிக்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன, மறுபடி உத்தியோகத்துல சேர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்ப அவன் எம்எல்ஏ ஆக கூடாதுன்னு நீ முயற்சி பண்ண, கொலை பண்ணிடுவாங்க. அவ்வளவுதானே, கொலை பண்ணிட்டோம் சார். நாம உயிருக்கு பயப்பட்டா ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சு புதைச்சிருவாங்க. என்ன ஆனாலும் சரி, எலெக்ஷன் முடியற வரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ண கூடாது. தட்ஸ் ஆல். எஸ் சார், நீங்க என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது என் கடமை. செய்யறேன். வெரி குட், இனி நீ போலாம். என்ன பாக்குறப்போ என்ன ஓட்ட ஜீப் போடுற? ஓட போ, வண்டியில போடு. எனி ப்ராப்ளம் இல்ல மேடம், போலிங் அமைதியா நடக்கும்.
இல்லையே சார். என்ன சார் ஓட்டு கட்ட அடிக்கிறீங்க, இது ஜனநாயகம் இல்லையா? இதுதான்டா ஜனநாயகம். கை கால் சரியா இருக்கிறவனே வாய் திறக்கிறது இல்ல. நொண்டி பையன், உனக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சுடா? நொண்டி பையங்கிறதுனால எனக்கு இந்த தைரியம்டா. நீ என்ன என்ன செஞ்சிருவடா? மிஞ்சு போனா கொண்டுடுவ, அவ்வளவுதானே? ஒரு சகோதரியின் மஞ்சள் குங்குமத்துக்கு மதிப்பு கொடுத்தா நீ எத்தனையோ பேர் மஞ்சள் குங்குமத்தோட விளையாடிக்கிட்டு இருக்கடா. மறுபடியும் ஊனமுற்றவங்க மேல உன் கால் படாதபடி. Thank you.
தாலி கட்டுறியா, உங்க அப்ப நாட்டை எரிஞ்சு சாம்பலாக போறியா? எந்த அப்பாவும் வாழ்க்கைக்கு தப்பு வழி காமிச்சானோ அவனே நெருப்புல வெந்து சாம்பலாக, இதை விட பெரிய அக்னி சாட்சி கிடைக்காது. கட்டிடு. அந்த வளையல ஒழிச்சிடு. சொல்ல மறந்துட்டம்மா. என் கல்யாண விஷயம் தானே ஞாபகம் இருக்கு?